திராவிட முன்னேற்றத்திலே இருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய காங்கிரசுடைய வேட்பாளர் இளங்கோவன் அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு வெற்றியை பெறுவார்கள் என்பதிலே சந்தேகம். இது தொடர்ந்து இந்த அச்சுறுத்தல்கள் எந்த கேள்வியை கேட்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவங்க மீது அரசு கையில் இருக்கக்கூடிய ஐடியோ இடியோ இல்லைன்னா சிபிஐ இவற்றை பயன்படுத்தி வழக்கு தொடர்பு மிரட்டுவது என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நேற்று முதலமைச்சர் கூட சொன்னாங்க, பிரதமரே பார்லிமெண்ட்லேயே சொல்லியிருக்காரு இடி எதிர்கட்சிகளை இணைக்குதுன்னு. அப்போ எதிர்கட்சிகள் மீது இடி பயன்படுத்தப்படுகிறது என்று அவரே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலில் தான் இன்று நாடு நின்று கொண்டிருக்கிறது. இப்போ தானங்க சொன்ன